ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சண்டே தான். ஸோ சண்டே மார்னிங் ஆக்சுவலி வெதர் வந்து சூப்பராக இருக்குது. வெளியில் காமிக்கிற பாருங்கள், ஸ்னோ அந்த டைம்லாம் முடிஞ்சு இப்போ நல்லா வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு ரெய்னி சீசன் மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி சியாட்டில் வந்து முக்கால்வாசி மாதம் வந்து இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இன்றைக்கி சண்டே என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வருஷம் ஃபுல்லாகவுமே மழை வந்தாலும் ஜோர்னு ஹெவி ரெயின்ஃபால் வந்து இங்கே சியாட்டலில் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் ரெயின் வந்து எல்லா மாதமுமே இருக்கும். வெளியில் நல்லா மழையெல்லாம் ரசிச்சுட்டு வீட்டுக்குள்ளார வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் சண்டேக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். ஸோ மாவு நமக்கு அரைச்சி ரெடியாக இருக்குது, அதனால தோசை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதம்ப சட்னி தாங்க இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வரக்கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 பெரிய சைஸ் வெங்காயம், 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினவாட்டி 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் நான். ஸோ இதையும் நல்லா வதக்கிட்டு 1 கை ஃப்ரெஷ்ஷான புதினா, கொத்தமல்லி இதை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நான் 1 சின்ன கப் தேங்காய் சேர்க்குறேன். அவ்வளோதாங்க, இதெல்லாம் வதக்கினோனாலே இந்த கதம்ப சட்னி வந்து ரெடி ஆயிரும். இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம், உங்களுக்கு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அதே மாதிரி ஜென்ரலாக நம்ம வெங்காய சட்னி, தக்காளி சட்னிலாம் செய்வோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த கதம்ப சட்னி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபேமிலியில் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கதம்ப சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சம்டைம்ஸ் ஈவன் சப்பாத்தி கூட நான் சாப்பிடுவேன், நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் ஆதிக்கு ஏஞ்சி வரல, அதனால் நானே வந்து ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி நானே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இது முடிச்சுட்டு நம்ம அடுத்து வெளியில் கிளம்புற வேலையெல்லாம் இருக்குது. இன்றைக்கி தோசை பார்த்திங்கன்னா நல்லா முருகலாக வந்திருக்கு. ஸோ அதோட இந்த கதம்ப சட்னி வச்சு சாப்பிடும்போது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் ஆக்சுவலி டெலிவர் ஆச்சு. எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னா தெம்முவில் தாங்க வாங்கினேன். தெம்மு வந்து ஒரு ஆன்லைன் வெப்சைட் தான். ஸோ அங்கே அவங்கக்கிட்ட எக்கச்சக்கமான கேட்டகரிஸில் வச்சுருக்காங்க, லைக் அப்பேரல்ஸ்லேருந்து ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஷன், ஜுவல்லரி, அந்த மாதிரி முக்கியமாக வந்து நல்ல காம்படிட்டிவ் ப்ரைஸில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா இது வந்து போர்ட்டபிள் ஃபேன் ஹீட்டர். போர்ட்டபிள் ஃபேன் ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம அவுட்டோர்ஸ் கேம்பிங்லாம் போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காம்பேக்டாக க்யூட்டாக இருக்குது சைஸு. நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம துணியெலாம் வந்து துவச்சி துவச்சி மேலே வந்து லிண்ட் வந்து ஃபார்ம் ஆகும்ல, ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு லிண்ட் ரிமூவர் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட். ஸோ இதுக்கு பேக்கப் வந்து பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி க்ளோதிங் மட்டும் இல்லைங்க, நீங்கள் கவுச்சஸ், பெட்டிங் அதில் இருக்க லிண்ட் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பெப்பர் கிரைண்டர். ஜென்ரலாக பெப்பர் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம், பேட்டரி ஆப்ரேட்டட் தான். இந்த இடத்துல நம்மளோட பெப்பர் போட்டுட்டு இல்லை இந்த பட்டன் அமுத்தணும் அப்படின்னா கீழே இருக்க கிரைண்டர் வழியாக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து பெப்பர் வந்து கிரைண்ட் ஆகி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ங்க, போர்ட்டபிள் எலக்ட்ரிக் கெட்டில். ஸோ வந்து உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே இருக்கும். நீங்கள் மெயினாக எங்கேனாலும் கேரி பண்ணிக்கலாம், லைக் ஏர்போர்ட்ஸ், எங்கே ஃப்ளைட்குள்ளார கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து 350 ml கெப்பாசிட்டி. உங்களுக்கு நல்ல பாய்லிங் டெம்பரேச்சர் வரைக்குமே நீங்கள் வந்து வாட்டர், மில்க் எல்லாமே வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இது வந்து ஒரு எல்இடி மிரர் கிளாக், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அலாமும் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் ப்ரொஜெக்டாக இருக்குது. இங்கே இருக்க இந்த டிஸ்பிளே லைட் வந்து மேலே சீலிங்கில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் படுத்துக்கிட்டே வந்து டைம் பார்க்கலாம். அடுத்ததான் இது வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஸோ 4-piece ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ண கேனிஸ்டர் செட் தான். இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஏர்டைட் டிசைன் தான். ஃபுட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ளிப்ஃப்ளாப்பில் லாக்கிங் சிஸ்டம் வந்து நல்லா டைட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து தெம்முவில் நான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தாங்க வாங்கினேன். உங்களுக்கு 90 days வரைக்கும் ஃப்ரீ ரிட்டர்னும் இருக்குது. அடுத்ததான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல்லாம் பண்ணும்போது நம்மளோட ஜுவல்லரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஜுவல்லரி பாக்ஸ் தான் இது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயரிங்ஸு, ரிங்ஸு, பிரேஸ்லெட், செயின் எல்லாமே வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் இருக்குது.
அடுத்ததாக இது வந்து ஒரு கிஃப்ட்டு செட் மாதிரியே இருக்குது. ஸோ இது என்னென்னா வேக்யூம் ஃப்ளாஸ்க் செட்டு தான். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்க், அதுக்கப்புறம் ரெண்டு காஃபி கப்ஸோடைய வருது. இந்த வேக்யூம் ஃப்ளாஸ்க் வந்து உங்களுக்கு 500 ml கெப்பாசிட்டி, போத் ஹாட் அண்ட் கோல்டு வந்து 12 hours வரைக்கும் உங்களுக்கு தாங்கும். இவங்க கிட்ட பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, லைக் எல்லா மேஜர் கிரெடிட் கார்ட்ஸும் அக்செப்ட் பண்றாங்க, லைக் கூகுள் பே, ஆப்பிள் பே, அதுக்கப்புறம் வந்து பே லேட்டர் ப்ரோக்ராம்ஸ் கூட இருக்கு. அடுத்ததா இது வந்து பாத்தீங்கன்னா மூவிங் சாண்ட் பிக்சர் அப்படின்ட்டு, இது வந்து ஒரு ஹோம் டெக்கர் ப்ராடக்ட் தான், யாருக்கார் கிஃப்ட் அப்படி கூட கொடுக்கலாம். ஒயிட் ஃப்ரேமில் இந்த ப்ளூ கலர் சாண்ட் வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நீங்க லிவிங் ஸ்பேஸ், பெட்ரூம் எங்கனாலும் வந்து வச்சுக்கலாம். தெமு சைட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே ஃபோக்கஸ் பண்ணி அப் டு 90% வரைக்கும் உங்களுக்கு டீல்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. நம்மளோட குப்பான் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 30% ஆஃபும் கிடைக்கும். ஸோ தெமு ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்களும் இதே மாதிரி லோ ப்ரைஸ் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணி பாருங்க. வெளியில கிளம்பிட்டவங்க, ஸோ பாருங்க இன்னமும் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. காலையில ஆரம்பிச்ச மழை ஆக்சுவலி வெதர்ல போட்டிருந்தாங்க, இன்னைக்கு ஹோல் டே வந்து மழை தான் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க மாலுக்கு தாங்க போகிறோம். எதுக்கு போகிறோன்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆக்சுவலி சொல்லணும்னா ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து லூனா நியூ இயர், இல்லைனா வந்து நம்ம சைனீஸ் நியூ இயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சைனீஸ் நியூ இயர்க்காக வந்து பயங்கரமாக செலிப்ரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே அமெரிக்காவில் சைனீஸ் நியூ இயர் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். வந்தாச்சுங்க நம்மளோட மாலு. ஸோ இது எப்படின்னா, இது ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸுக்கு மத்தியில் இருக்க ஒரு மாலு. இதை சுற்றி வந்து உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ப்ளஸ் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு, அப்புறம் கடைங்க எல்லாமே இருக்கும். காரை பார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம நடந்து வந்துட்டே இருக்கோம் இல்லையா, இந்த பார்க்கிங் லாட் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மால் மட்டும் இல்லை, நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்கும். லைக் 2BHK, 3BHK, இதெல்லாம் வந்து கமர்ஷியல் ஸ்பேஸ் அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். லூனார் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு கூட்டத்தை பாருங்கள், இங்கேருந்தே நமக்கு மக்கள் கூட்டம் தெரியுது. ஆக்சுவலி மழை பெஞ்சிட்ருக்கு, பட் அதை கூட பொருட்படுத்தாமல் இவ்வளோ க்ரௌடு வந்திருக்காங்க. இவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆன லயன் டான்ஸோட காஸ்ட்யூம் தான் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதை தான் வந்து ஆட்கள் வந்து போட்டுட்டு வந்து ஆடுவாங்க. அவங்களோட ட்ரெடிஷ்னல் வேல வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ்லாம் நடக்கும். ஸோ அது இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்கும், நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவில் சைனீஸ் நியூ இயர் வந்து எவ்வளோ கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இதுக்கு வந்திருக்கு. மெயினாக என்னென்னா, இதோட நம்பிக்கையே வந்து இப்போ வின்டர் சீசன் இல்லையா, ஸோ அடுத்தது வந்து நம்ம ஸ்ப்ரிங் சீசனை வரவேற்கும் விதமாக தான் இந்த சைனீஸ் நியூ இயர் வந்து முக்கியமாக வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு நாளில் கொண்டாடுற வந்து விஷயமே இல்லை. இப்போ நமக்கு பொங்கல்னால் 4-5 நாள் லீவ் இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி வந்து சைனீஸ் நியூ இயர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஹாலிடேஸ் இருக்கும். முக்கியமாக எங்கெல்லாம் கொண்டாடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா சைனா, நார்த் கொரியா, சவுத் கொரியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியான்ட்டு அந்த மாதிரி ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸ்லலாம் மெயினாக கொண்டாடுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தாங்க ஆக்சுவலி ஒரிஜினல் லயன் டான்ஸு. இது வந்து சைனீஸ் ட்ரெடிஷன் பிரகாரம் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது இந்த சைனீஸ் நியூ இயர் மட்டும் இல்லைங்க, அவங்களோட கல்ச்சர் பிரகாரம் வந்து அவங்களோட எல்லா சைனீஸ் ஃபெஸ்டிவல்ஸ்லையுமே வந்து அவங்க ஆரம்பிக்கிறது வந்து இந்த லயன் டான்ஸில் தான் ஆரம்பிப்பாங்க. என்னடா சைனீஸ் நியூ இயரை போய் வந்து இங்கே அமெரிக்காவில் இப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் டவுட்ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே யூஎஸை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா லேண்ட் ஆஃப் இமிக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, மற்ற நாடுகள்லேருந்து நிறைய மக்கள் வந்து இங்கே அமெரிக்காவில் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. முக்கியமாக ஏஷியன்ஸோட பாப்புலேஷன் இங்கே அமெரிக்காவில் நிறையாவே இருக்கும். அதிலும் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்தியன்ஸும் சைனீஸ் மக்களும் தான் இங்கே இமிக்ரன்ஸ் கேட்டகரியிலேயே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால தான்
வந்து இன்னைக்கு சைனீஸ் நியூ இயர் வந்து இப்படி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சாலும் செம்ம க்ரௌடுங்க. நாங்கள் ஆக்சுவலி இவ்வளோ க்ரௌட் இருக்கும்னு கூட எக்ஸ்பெக்டே பண்ணல தான். இதில் முக்கியமாக வந்து க்யூட்டான விஷயமே இந்த குட்டி குட்டி பப்பி டாக்ஸ் தான். ஸோ அவங்களோட சைனீஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் வந்து எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஒன்று ஒன்றும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த மாலில் வந்த எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவன் சொல்லணுன்னா ஆத்விக் வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே ஸ்கூலில் வந்து இந்த லூனார் நியூ இயரை முன்னிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு இருந்துச்சு. முக்கியமாக இவங்க வந்து நான் போட்டிருக்க இந்த ரெட் கலர் ஸ்வெட்டரை வந்து பார்த்துட்டு என்னை ரொம்ப வந்து விஷ் பண்ணாங்க. என்ன ரீசன் அப்படின்னா நான் வந்து தற்செயலாக தான் போட்டிருந்தேன், பட் இந்த பர்டிகுலர் ரெட் கலர் வந்து அவங்களோட குட் லக் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் போல் இருக்குது. ஸோ நான் தெரிஞ்சு போட்டிருக்கேன்னு நினச்சி விஷ் பண்ணாங்க. நம்மளோட ஜோடியாக் சயின்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான் இவங்களோட நம்பிக்கையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்குமே வந்து ஒவ்வொரு அனிமல் இருக்குது. ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து 2023 வந்து இயர் ஆஃப் ரேபிட் அப்படிம்பாங்க. 12 அனிமல்ஸ் இருக்குது. ஸோ 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அது வரும். சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்லாம் சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அடுத்தது வந்து ஒரு சூப்பரான ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஆமாங்க, கோல்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் கடை அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி நம்ம கோல்ஸ் கடைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா முக்கியமாக வந்து ஷாப்பிங் பண்ணுறதா வந்திருக்கோம். பட் வந்து ப்ரைமரி ஷாப்பிங் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா வந்து ஏற்கனவே நம்ம கோல்ஸில் வந்து நிறையா வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து கூப்பான்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. லைக் இங்கே எப்படி சொல்லுவாங்கன்னா கோல்ஸ் கேஷ் அப்படின்னு ஒரு கேஷ்பேக் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த கோல்ஸ் கேஷ் வந்து நம்மக்கிட்ட நிறையாவே இப்போ இந்த மாதம் சேர்ந்து போச்சு. ஸோ அதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண தான் வந்திருக்கோம். இது இன்னொரு ஆங்கிளில் சொல்லலாம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக வாங்குகிறோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கோல்ஸ் கேஷ் வந்து கிட்டத்தட்ட $40 வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அதுக்கு மட்டும் இன்றைக்கி வாங்குறது தான் பிளானு. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே வாங்க போகிறதில்ல. ஸோ மைண்டை வந்து நான் ஆல்ரெடி வந்து செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், கரெக்டாக கோல்ஸ் கேஷ்க்கு மட்டும்தான் வாங்கணும் அப்படின்ட்டு. பாருங்க, வின்டர் வேர் அண்ட் ஸ்வெட்டர்ஸ்லாம் இங்கே சூப்பராக கலெக்ஷன்ஸ் இருக்கும், குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் வியர் பண்ணுற ஸ்வெட்டர்ஸு டாப்ஸ்லாம் எங்கே வாங்குவேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ சான்ஸ் கிடச்சனால சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே கோல்ஸில் தான் நான் என்னோடய மோஸ்ட் ஆஃப் த பர்ச்சேஸ் நடக்கும். இதை தாண்டி வந்து இன்னொரு கடை பார்த்திங்கன்னா மேசிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயும் வாங்குவேன். அதனால் கோல்ஸில் இருக்க இந்த வின்டர் கலெக்ஷன்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ் அண்ட் மாடல்ஸில் நான் எல்லாத்துலேயுமே ஒரு கலர் ஆக்சுவலி வச்சுருப்பேன். ஈவன் சொல்லணும்னா இப்போ நான் போட்டிருக்க இந்த ரெட் கலர் ஸ்வெட்டர் கூட இங்கே கோல்ஸில் வாங்கினது தான். நம்ம துணி பார்த்துட்ருக்க கேப்பில் ஆத்விக் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கான் பாருங்கள். இதுக்கு இப்போ ஸ்குஷி மெல்லோ அப்படின்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த குழந்தைங்களுக்கு மத்தியில் ட்ரெண்ட் ஆகுது. இது பார்க்குறதுக்கு என்னடா இது வந்து குழந்தைங்க விளையாடுற பொம்மை மாதிரி இருக்குன்னா இல்லை இல்லை இது வந்து ஒரு ப்ளஷ் டாய், நான் கோஸியாக வந்து பக்கத்தில் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டான். ஸோ அந்த கோல்ஸ் கேஷுக்கு வந்து கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி ஆத்விக் ஒரு டாய் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் நானும் ஒரு 3 டாப்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், பில் போட்டுட்டு கிளம்பிடலாம். காலையில் தோசை சட்னிலாம் லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், அதனால் ரொம்ப பசி இல்லை. இப்போ லஞ்ச் டைமும் க்ராஸ் ஆகி போயிடுச்சு. இப்போ 3-4 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம்னா எங்களோட ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் பேக்கரி அண்ட் கேஃப், 85 டிகிரி அப்படின்ட்டு அதோட பேர். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் பேக்கரிஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ் நிறையா இருக்கும். வாங்க உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கடையில் சிஸ்டம் எப்படின்னா இப்படி என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரேஸ் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அந்த இடத்துல அப்படியே வந்து நடந்து போனோம்னா எல்லாமே வந்து நம்மளோட ரீச்சபிள் ஹைட்லேயே இருக்கும். ஸோ எது வேணுமோ நம்ம பிக் பண்ணி அந்த ட்ரேல எல்லாமே அடுக்கி வச்சுட்டு ஃபைனலாக பில் போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து ப்ளூபெரி மஃபின், அதுக்கப்புறம் சாக்லேட் ஹேசல் நட் மஃபின்ஸ், சாக்லேட் க்ரோசோங், கஸ்டர்ட் பன்ஸ், கார்லிக் பிரெட் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம். ஒன்று ஒன்றுமே யூனிக்காக இருக்கும், டேஸ்ட்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் எனக்கு இந்த கடை வந்து ரொம்ப ரொம்ப பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே லோக்கலில் யூஎஸில் இருக்க மக்கள் யாராவது வந்து 85 டிகிரி பேக்கரி இன்னும் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நமக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இது வந்து மோர் ஆஃப் ஏஷியன் ஸ்டைல் ஆஃப் பேக்கரி ஸ்டஃப்ஸ் நிறையா இருக்கனால நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து நேச்சுரலாகவே வந்து இங்கே கிடைக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பிடிக்கும்.
இங்கே மோர் ஆஃப் தாய்வானி ஸ்டைல், டேனிஷ் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் ஸ்டைல், யூரோப்பியன் ஸ்டைல்ஸ் பேக்கரி ஸ்டப்ஸ் நிறையா இருக்கும். முக்கியமாக இது வந்து பாருங்கள், கார்லிக் சீஸ் பிரெட்டு தான். இது ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு ஆள் சாப்பிட்டா நமக்கு லஞ்சே தேவையில்லை, அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 85 டிகிரி பேக்கரி கேஃபோட ஸ்பெஷாலிட்டி பேஸ்ட்ரி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து நீங்கள் சிங்கிள் சிங்கிள் பீஸாவும் வாங்கிக்கலாம், அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு ஹோல் கேக்காக லைக் 9 இன்ச் ரவுண்ட் கேக் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். முக்கியமாக இந்த கடையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரெசன்டபிளாக ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒவ்வொரு ஐட்டமுமே வந்து யூனிக்காக நல்லா இருக்கும், அட் த சேம் டைம் வந்து நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் மற்ற கடைங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிடலாம் நினைப்பீங்க. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட் மூவிங்கு, இங்கே பின்னாடியே வந்து சுட சுட வந்து பேக் பண்ணி இங்கே ட்ரேஸ்லலாம் வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, வைக்க வைக்க வந்து இது காலியாயிரும். எனக்கு ஆக்சுவலி இந்த கடைக்கு வந்து அப்படியே வந்து பயங்கர குஷி ஆயிடுவேன், ஏன்னா வந்து எனக்கு எல்லா பேக்கரி ஸ்டப்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லா ஃப்ளேவர்ஸுமே வந்து பிடிக்கும். இந்த சாக்லேட் ஸ்பஞ்ச் ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஆத்விக் கேட்டான், ஸோ அதனால் எடுத்துட்டேன். இந்த கடையில் எப்படின்னா எந்த ஃப்ளேவர் ஆஃப் கேக்ஸ் பார்த்தாலும் எல்லாருக்குமே குழந்தைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் எல்லாமே சாப்பிட்டுடணும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆத்விக்லாம் வந்து எப்போ வந்தாலுமே செம்ம எக்ஸைட்டடாக எனக்கு இந்த ஃப்ளேவர் வேணும் அந்த ஃப்ளேவர் வேணும், அது இப்போ நெக்ஸ்ட் பர்த்டேக்கு அவனுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டான். இதெல்லாம் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி பிரெட் வெரைட்டிஸ் தான், ஸோ நம்ம வாங்கிட்டு போயிட்டு டோஸ்ட்லாம் பண்ணி சாண்ட்விச்சஸ் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் சைனீஸ் நியூ இயருக்கு பாருங்கள் ஸ்பெஷல் கிஃப்ட் பேக்கேஜிங் பாக்ஸஸ்லாம் கூட இருக்குது, ஸோ யாருக்காரு வேணால் நம்ம இந்த மாதிரி வாங்கி கிஃப்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான விஷயங்கள்லாம் ட்ரேயில் எடுத்துகிட்டு இப்போ பில்லிங்க்கு தாங்க நிற்கிறோம். எப்பயுமே இந்த கடை வந்து கூட்டமாக தான் இருக்கும், நாங்கள் பல டைமிங்ஸில் வந்து பார்த்துருக்கோம், பட் கூட்டமாக தான் இருக்கும். இப்படி போகிற வழியிலையும் வந்து நிறைய இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அந்த பில்லிங்க்கு போகிற வழியில், ஸோ அதுவும் நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் போய் பில் போடுற வரைக்குமே வந்து மக்களை வாங்க வச்சுருவாங்க. நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் இப்போ பில் போட்டாச்சு, இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கான கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். ஆதிக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் வேறு லாஸ்ட் மினிட்டில் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கான், என்னென்னா குக்கீஸ் அண்ட் க்ரீம் சாக்லேட் மூஸ் தான். ஸோ அடியில் வந்து ஒரு சின்ன லேயர் ஆஃப் கேக் இருக்கும், அப்புறம் சாக்லேட் மூஸ் வித் சம் ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் சாக்லேட் டாப்பிங்ஸோடு இருக்கும். டேஸ்ட் வைஸ் வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும், ஒவ்வொரு வெரைட்டியுமே யூனிக்காகவும் இருக்கும் சொல்லப்போனால். ஸோ நான் அடுத்தடுத்தது என்ன ஐட்டம் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், பட் ஒன்று ஒன்றுக்கும் நான் டேஸ்ட் வந்து சூப்பர் சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா இப்போவே சொல்லிடுறேன் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பன்னு தான், உள்ளே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வனிலா கஸ்டர்ட் ஃபில்லிங்கும் அதுக்கப்புறம் விப் க்ரீமும் வச்சுருப்பாங்க. பன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்டில் ஸ்டார்ட் பண்ணோம், ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து கார்லிக் அண்ட் சீஸ் பிரெட்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அந்த சீஸ் ஃப்ளேவர் வந்து அவ்வளோ டாமினேட்டிங்காக இருக்கும். அடுத்ததாக இப்போ ஆத்விக் சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து சாக்லேட் ஃபில் பண்ண சாக்கோ பன் தான். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து எல்லா வெரைட்டிஸுமே ஆக்சுவலி மூணு பேரும் நாங்கள் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டுட்ருக்கோம், ஸோ தட் வெரைட்டிஸ் நிறையா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இது என்னென்னா ஒயிட் சாக்லேட் ஸ்ட்ராபெரி பன். ஸோ உள்ளே வந்து ஒரு ஸ்ட்ராபெரி க்ரீம் சீஸ் ஃபில்லிங் வச்சுருப்பாங்க, நான் இப்போ ஒரு பைட் பண்ணிவிட்டு காமிச்சா உங்களுக்கு தெரியும். இந்த பன்னே வந்து எப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஹாலோவாக இருக்கும், பட் ஃபில்லிங்ஸ் இருக்கும், ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
உங்ககிட்ட பேக்கரி ஸ்டப்ஸையும் தாண்டி பெவரேஜஸ் ஸ்மூத்திஸ் காஃபி அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா மில்க் டீ போபா வித் சம் மேங்கோ ஜெல்லிஸ் போட்டு தான் வாங்கியிருக்கேன். இது எப்பயுமே வந்து ரொம்ப யூஸ்வலாக சாப்பிட்ற ஒரு ஐட்டம் தான். ஸோ அந்த மேங்கோ ஜெல்லிஸும் அந்த போபாவும் வந்து அந்த டீ ஃப்ளேவரோடு நீங்கள் குடிச்சிட்டு கடிச்சு கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆத்விக் ஆக்சுவலி சாப்பிட மாட்டான், குழந்தைங்களுக்கு வந்து அந்த டீ ஃப்ளேவர் மைல்டாக இருக்கனால பிடிக்குமா அப்படின்னு சொல்ல தெரியல, பட் பெரியவங்க வந்து தாராளமாக சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ரெய்னி டே சண்டேயில் நாங்கள் ஃபேமிலியாக வந்து காலையிலேருந்து எங்கெல்லாம் சுற்றணும் என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.